குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கை கடற்கரை பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. அதி கனமழை 3 இடங்களிலும் கன முதல் மிக கனமழை 4 இடங்களிலும் 70 இடங்களில் கனமழையும் பெய்திருக்கிறது. அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மழை குறித்த முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுரை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பிற இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். 27 தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, கரூர், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும், பிற மாவட்டங்களில் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். 28 தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும், பிற பகுதிகளில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். தொடர் மழை காரணமாக அடுத்து வரும் இரு தினங்களுக்கு ஏற்கனவே பெய்த மழையின் கணக்கில் எடுத்துக்கொண்டு, வருகின்ற பெய்யக்கூடிய மழையின் கணக்கில் எடுத்துக்கொண்டு, பாதிப்புகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அடுத்து வரும் இரு தினங்களுக்கு கடலோர மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் அதனையொட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடப்படுகிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் 26-27 தேதிகளில் குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென் தமிழக கடற்கரை பகுதிகளுக்கு 26-27 தேதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை குறித்தவரையில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு 58 சென்டிமீட்டர், இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 34 சென்டிமீட்டர், இது இயல்பை விட 70% அதிகம். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் வடகிழக்கு பருவமழையில் பதிவான மழையின் அளவு 98 சென்டிமீட்டர், இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 59 சென்டிமீட்டர், இது 67% அதிகம். கடந்த 3 ஆண்டுகளை பொறுத்தவரையில் ஒரு நாளைய சராசரியை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று தான் அதிகபட்சமாக 4 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆக்டிவிட்டி வந்து தீவிரம்ங்கிறது வந்து ஆக்டிவ் வைக்கிறஸ் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 2-3 தினங்களுக்கு இந்த நிலை தொடர்கிறது, படிப்படியாக தவறும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து நேற்று வந்து தென்பகுதியில் இருக்குது, இப்போ வடபகுதியில் வந்து வட தமிழக பகுதியில் இருக்குது, உள்பகுதிகளுக்கு நகர்ந்து செல்லும், இதுவாக இருக்கும் 2-3 தினங்களுக்கு தொடர்ந்து. ஆ டீப் டிப்ரெஷனே ஆகல, எதுவுமே டீப் டிப்ரெஷன் கிடையாது, எதுவுமே வந்து லோ ப்ரெஷராக ஃபார்ம் ஆகும். எது ஸ்டார்ம் மாறுவது, ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி புயல் என்ற நிலை அடைவதற்கு பல காரணங்கள் இருக்குது, பல காரணங்களோடு, அதாவது அந்த காற்றுடைய தாட்டு பகுதியை நோக்கி என்னென்ன ஃப்ளக்ஸ் போகுது, மொமெண்டம் என்ன ஃப்ளக்ஸ் போயிட்டுருக்கு, எந்த இது இருக்குது, அதனுடைய சுற்றுப்புற சூழ்நிலை, அதில் வந்து இப்போ நம்ம காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு பார்க்குறோம், அது வந்து பேக்ரவுண்ட் ஃப்ளோவில் தான் எம்பெட்டட் ஆகிருக்கு. ஸோ பேக்ரவுண்டுக்கும் அதுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷனை பொறுத்து தான் இதெல்லாம் நடக்கும். அதனுடைய வந்து காற்றினுடைய பேக்ரவுண்ட் ஃப்ளோ இயல்பான இது இருக்கு இல்லையா, கிழக்கு திசை காற்று, அதனுடைய வேகம், அதில் காற்றினுடைய அங்கே கன்வெக்ஷன் சொல்லக்கூடியது, கன்வெக்ஷனுடைய பொறுத்து இதெல்லாம் பொறுத்து தான் ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடும். பகுதியில் அதாவது 29 தேதி தெற்கு அந்தமான் பகுதியில்
ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் அது வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகரும். அது குறித்து கண்காணித்து பிறகு தெரிவிக்கப்படும். அது என்ன டெவலப் ஆகுதா இப்படி, ஏன்னா கடல் பகுதியில் நகர்ந்து வரணும். நம்மள்கிட்டருந்து ஒரு 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அது ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு வரும்போது கடலுடைய சூழ்நிலை எல்லாம் மாறக்கூடிய இது இருக்கும். மாடல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்பொழுதே அது புயலாகும் அதுவாகும் சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. மாற்றங்கள் நிகழக்கூடிய இருக்கின்ற காரணத்தில் தற்பொழுது நிலையில் அது வந்து நம்ம வந்து காற்று தாழ்வு பகுதி உருவாகக்கூடியது. அது தொடர்ந்து வலுப்பெறக்கூடியது. மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும். தொடர்ந்து கிடைக்கும். 20 knots இருக்கக்கூடியது. பேசிக்கான ஈஸ்டர்லி விண்ட்ஸ் எல்லாம் 20 knots இருக்கும். 40 kilometers பர் ஹவர் இருக்கும். 20-25 knots அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே, மாற்றங்கள் ஏறி இருக்கக்கூடியது. அது நகர்ந்து செல்லும் பொழுது அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நகர்ந்து செல்லும் பொழுது வடகிழக்கு திசை, கிழக்கு திசை, அப்புறம் தென்மேற்கு திசை, அந்த மாதிரி நகர்ந்து செல்லக்கூடிய காற்றுடைய வேகம் மாறும். திசை மாறும். திசையும் இதுவும் மாறும் பொழுது விரிவாகும். ஆமாம், கடலோர மாவட்டத்தில் அதை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் நம்ம ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். இது தொடர் மழை காரணமாகவும், ஏற்கனவே மழை பெய்து இருக்கு, அங்கே வந்து நீர்நிலைகள் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த கவனத்துக்காக கொடுக்குறது. ஏதேனும் ஒரு ரெண்டு இடங்களில் வந்து அதிகன மழை வரலாம். அது வந்து இந்த லோ ப்ரெஷரில் தெளிவாக இந்த இடம் சொல்ல முடியாது. பட் கனம் முதல் மிக கனமழை பரவலாக பெய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அது இருக்குது. ஆ, சென்னை பொறுத்தவரைக்கும் 3 நாட்கள் மழை இருக்கும். இன்றைக்கி கனமழை, நாளைக்கு அது கொஞ்சம் மிக கனமழை இருக்கும். அடுத்து வர 2 நாட்களில் வரும். அலர்ட் இருக்கு, கொடுத்துருக்கோம். நம்ம அந்த சென்னைக்கும் கொடுத்துருக்கோம். கடலோர மாவட்டங்களில் சென்னையும் இருக்கிறது. எல்லா கடலோர மாவட்டங்களிலும் ஏற்கனவே இந்த மழையளவு மற்ற இதுகளும் கணக்கெடுத்துக்கிட்டு 5 சென்டிமீட்டர் முதல்ல ஒரு 20 சென்டிமீட்டர் பெய்யும் போது 5 சென்டிமீட்டர் கூட உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக உருவாகும். அந்த பாதிப்புகளும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம இது சொல்லிடுவோம். ஆமாம், வரும். அலர்ட்டு தான். அதுக்காக எல்லா இடங்களிலும் அதி கனமழைக்காக கொடுக்கப்படவில்லை. இது பாதிப்புகளுக்காக கொடுக்கப்படுகிறது, எச்சரிக்கைக்காக கொடுக்கப்படுகிறது.